தியா எங்க போயிட்டா? தியா சீக்கிரம் வாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, ஏன் இவ்வளோ லேட் பண்ற? அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்கம்மா. இதோ உன்னோட பேக், லஞ்ச் பேக் எல்லாம் ரெடியா இருக்கு, சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்புமா. சரி தியா, அப்பா கொண்டு போய் உன்னை ஸ்கூல்ல விடுறேன். அப்பாவோட முதுகுல நீ ஏறிக்கோ. சரி, பேகெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியாம்மா? இல்லப்பா, பேக் வைக்க முடியலப்பா. சரி, பேகை கொடுமா, அப்பா வச்சுக்கிறேன். லஞ்ச் பேக்கையுமே நான் எடுத்துக்கிறேன், சீக்கிரமா கொண்டு போய் விடுறேன். ஐயோ, இந்த கண்ணை எங்க போயிட்டான்? எல்லாம் கொண்டு வான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எங்க போயிட்டான்? சரி, கொஞ்ச நேரம் இந்த பக்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எங்க போனான்னு தெரியலையே. இந்த டைம்க்கு தானே வர சொன்னா? டேய், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியாடா. தியாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விட போயிட்டேன்டா. சரி, இதோ நீ வண்டி செய்ய கேட்ட எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன்டா. இந்தா இருக்கு, எடுத்து செய். சரி சரி, வா வந்து இறக்கு. சரி இருடா, நான் வரேன்டா. இரு, மெதுவா இறக்குடா, உடஞ்சிராமா. வாடா கண்ணா, கொஞ்சம் ஒரு கை வந்து புடியேன். சரி சரி, மெதுவா இறக்கு. சரி, இதோ எல்லாம் நான் இறக்கிட்டேன், அப்புறமா வந்து காசு வாங்கிக்கிறேன்டா. சரி சரி டே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. இந்த வண்டியெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ முடிஞ்ச அளவுக்கு செய்து வை, நான் அப்புறமா வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்டா. நான் விட்டுட்டு ஒரு 10 மணி போல வரேன்டா, நீ முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டுரு. சரிடா, போயிட்டு வா. சரி, நாமளே நம்ம வேலையை செய்ய வேண்டியதான் போல. கண்ணம்மா இருந்தாலாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான், இல்லை என்ன பண்ணணும்னே தெரியலையே. சரி, இதெல்லாம் என்னன்னே தெரில. வண்டியோட சக்கரம். சரி, 4 சக்கரமும் கிடச்சிருச்சு. சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம். சக்கரத்தை லாஸ்ட்ல மாட்டிக்கலாம், அதை தனியாக வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு தெரியலையே. இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. ஓ, இது ஜன்னலா? சரி, அப்போ இதில் உட்காரக்கூடிய இடம். இப்படி மாட்டிக்கலாம். அப்புறமா இந்த ஓட்டையில் இதையும் விட்டுக்கலாம். சரி, இப்போ வண்டியோட உட்கார்ற இடம் ரெடி ஆயிடுச்சு. ஓ, இது அப்போ பேக் சைடா? சரி, இதில் இப்படி மாட்டிக்கலாம். அப்போ தியா எந்த பக்கம்னாலும் கீழே விழமாட்டா, சேஃபாக வண்டியிலே இருப்பா. சரி, ஜன்னல் எல்லாம் இருக்கு, அப்போ நல்ல காத்தோட்டமாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது இது எதில் மாட்டணும்னு தெரியலையே. இது இந்த கீழ் பக்கமாக மாட்டணும்னு நினைக்கிறேன். சரிதான், ஓகே, இதில் மாட்டியாச்சு. நமக்கே வண்டி செய்ய தெரியுது, நாம் எதுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும்? ஓ, இது மேலையா? சரி, இது வச்சுட்டா தியாவுக்கு மழை வெயில் எதுவுமே படாது. அப்புறமா இதில் ஒன்று இதையும் வச்சுக்கலாம். ஓகே, தியா வேணா வண்டியிலேருந்தே ஹோம்ஒர்க் கூட எழுதிக்கலாம். கடைசியாக சக்கரத்தை மாட்டலாம். சரி, இனி இந்த சக்கரம் விழாமல் இருக்கிறதுக்கு இதை இப்படி போட்டுட்டோம்னா சக்கரம் கீழே விழாது. சரி, இனி 4 சக்கரத்தையும் மாட்டிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல வண்டி ரெடி ஆயிடுச்சு தியாவுக்காக. நாளையிலேருந்து தியாவை இதுலேயே ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நாம ஒருக்கா ஓட்டி பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குன்னு. ஓகே. உட்கார்றதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு வண்டி. தியாவுக்கே செய்த மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா தியா இதை பார்த்தே இம்ப்ரெஸ் ஆயிடுவா. படியெல்லாம் இருக்கே. சரி, ஜம்ப் பண்ணுவோம்.